விண்ணப்பம் சார், சார் இது வந்து இங்கிலீஷ்ல நேம் வச்சிருக்கீங்க, ஆனா ட்ரைலர்ல முடிக்கும் போது முருக தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டுருக்கேன். தமிழா சார்? அப்ப இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன். அது பேன் இண்டியன். இல்ல எனக்கு என்னன்னா ஒரே டைட்டில் சார். இப்ப என்ன சிம்பிள் மேட்டர் என்னன்னா வந்து இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக் எல்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் போருக்கும் அப்படிங்கும். இப்ப தமிழ் ஒன்று வச்சுட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்கு ஒன்று வச்சுட்டோம்னா தெலுங்கு. ஸோ அதனாலதான் இப்போ மேக்சிமம் எல்லா படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடறாங்க. வச்சுட்டா வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக இப்போ இருக்கிற பெரிய படம் நடிச்சு அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு தேவையா இருக்கு. அதனாலதான் நான் நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சேன் தமிழ்ல. நான் அதெல்லாம் வந்து அதுக்கு தமிழ் தெலுங்குல ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில ஒரு டைட்டில் வைக்கணும்னால ஒரே டைட்டில. அமைஞ்சது படத்திலையும் அதுக்கான பதில் வந்து சொல்லுங்க. சொல்லல விஜய் சார், நானும் வெயிட்டிங். இல்ல அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா? சின்ன விஜய் சார் தான் சொல்லணும், அவங்க அவங்க டிசிஷன் தான். சோ இதா இருந்தனாலும் இன்னொரு ஃபியூ டேஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கு இல்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தலைவர் தான் அபிஷியலா நாங்க சொல்லிருக்கோம். சார் நீங்க வந்து நிறைய சொல்லிருக்கீங்க, அஜித் சார் கிட்ட நிறைய கத்துக்கணும்னு, அதே மாதிரி விஜய் சார் கிட்ட என்ன கத்துக்கணும்? எப்படி ஒழுக்கமா ஒரு ஒரு விஷயம் பண்றதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல் அந்த ஒரு ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாகிட்டாரு. விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருச்சு, அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்ப வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதுல இடம்பெற்றிருக்கு இந்த டிஏஜின் அந்த அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீம்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இதற்கான பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? நான் பிளான் பண்ணது வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இதுதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் சார் சொன்னார், இதே கடைசியில வந்து என்ன மாதிரி இதெல்லாம் போயிடப்போதா அந்த மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. இது நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு, என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவருடைய பேசிக்கா ஜாலைன் தான், நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பேப்பர் ஜாலி. இப்ப நம்மளே சேவ் பண்ணி எடுத்து வந்தோம்னு நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட முகம் இல்லை. விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட டக்குனால வந்து அது டைம் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணிக்கலாம் இப்போ அப்படின்னு சொன்னா வந்து இது வந்து எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சுடுவேன், ஆனா வந்து இவங்களே தப்பிச்சு தொடங்கிட்டு இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்களை கன்வின்ஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி அது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பான்சர்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருந்துச்சு, ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பெல்லடிசன், நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அது இப்போ கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம், கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம், ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி. அதனாலதான் எங்க ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீவர்க், ஏன்னா முன்னாடி பண்ணதுலேருந்து ரீவர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விதேசாக தான் நீங்க பண்ணணும்.
சோ அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும் போது பிரான்ஸ் மீட்ல வந்து கிளீன் ஷீட் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறிங்க. சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டீ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் பண்ணி வந்து ஒரு கேலமா பண்ணுங்க. இப்போ இவ்வளவு பெரிய அழகான ஒரு பெரிய இதுக்கு மீஸ் ஷேப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அதுவே நல்லா இருக்கு. ஒருத்தர் பார்க்க பார்க்க பழகி அவ்வளவுதான் க்வெஸ்சன் டு ஆப்ஷன். நீங்களே வந்து உங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் வந்து ஏர்லியர் பிசினஸ் யூ ஆர் வெரி மச் 5 இயர்ஸ் இன்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேமிலி. இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல இங்க ஃபெசிலிட்டிஸ். லோனால் வந்து இப்ப பெஸ்ட் இந்த வேர்ல்ட் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி இஸ் தி பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து முதலே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஒரு படம் பண்ணுவோம். அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் திஸ் பிளேஸ் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டா பண்ணுது. ஏன்னா யாராலையும் தப்பா யாருமே சொல்லக்கூடாது அதை பத்தி பண்ணுறது. நான் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ அப்போ யாரு பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு தி யூஎஸ். எல்லா கம்பெனிஸும் மீட் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அங்க இங்கே அந்த டெக்னாலஜி இங்கே வரல. ஏன்னா நாங்க பண்றதுன்றது 3D வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கோம் விச் இஸ் வெரி வெரி yeah so adinala da vandu we decided to do because we didn't want to compromise on anything. sir this trailer paathra undu kada sonna reaction movie and trailer paathra undu kada sonna reaction appo young group paathukapra video sir adu video vandu enna vaathu sir first paathala pidichadhu avarku ella stages ume theriyum so avar first age ellame theriyundradhunala vandu is very happy with the process munadi irundhadhu eppadi irukku ipdi vandiruchu abingra process undu is very happy. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்து எல்லாருமே பார்த்துட்டாங்க, இதெல்லாம் பார்த்து வெரி ஹாப்பி வித் அவுட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க. டபுள் பாசிட்டிவ் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி 15,000 பார்த்தோம். அப்போ பார்த்துட்டோடனே என்னன்னு சொன்னாலும் சார் சார் கேளுங்க சார், படம் கமர்ஷியலாக நல்லா வந்துருந்தீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு சொன்னீங்க. அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் இப்போ அவரு இப்போ நீங்க வந்து படத்துல பார்க்கும் போது சில டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்க அரசியலுக்காக எழுதுன டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணும். ஏன்னா அது வந்து படத்தோட வர டைலாக்ஸ். இப்போ நீங்க பாக்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேற வேற மாதிரி தோணும். ஏன்னா விஜய் சார் என்னைக்குமே யாருக்கிட்டையுமே அவர் சொன்னது இல்லைன்னு